சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு சம உரிமை இயக்கத்தினரால் இன்று காலை 10 மணியளவில் யாழ்ப்பாணம் பஸ் நிலையத்துக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது கடந்த 2011 யாழ்ப்பாணத்தில் வைத்து காணாமல் ஆக்கப்பட்ட முன்னிலை சோசலிச கட்சியின் செயற்பாட்டாளர்களான லலித்குமார் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகியோரை கண்டுபிடித்து தருமாறு காணாமல் போன குகன் முருகானந்தனின் மகள் கேட்டுக்கொண்டுள்ளார். 12 மாசம் 9 லலித் மாமா அப்பாவை கூட்டிகிட்டு போனேன். அப்போ யாழ்ப்பாணம் நீர்வேலியில் வச்சவங்கடப்பா காணா போனேன். 5 வருஷமாச்சுன்னு அவரை பற்றி தகவல் எதுவும் கிடைக்கல. எங்களுடைய அப்பாவை கண்டுபிடிச்சிட்டாங்க. முன்னிலை சோசலிச கட்சியின் செயற்பாட்டாளர்களான குகன் முருகானந்தன் காணாமல் போய் 5 வருடங்கள் கடந்துள்ள போதிலும் அவர் தொடர்பில் எந்த ஒரு தகவல்களும் இதுவரை கிடைக்கவில்லை என அவரின் மனைவி கவலை வெளியிட்டுள்ளார். இதேவேளை காணாமல் போனவர்கள் தொடர்பில் நல்லாட்சி அரசாங்கம் காத்திரமான பதிலை இதுவரை வழங்கவில்லை என தெரிவித்த சம உரிமை இயக்கத்தின் ஏற்பாட்டாளர் தர்மலிங்கம் கிருபாகரன் அரசாங்கத்தின் செயற்பாடுகளுக்கு எதிராக எதிர்காலத்தில் மக்களை ஒன்று திரட்ட உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். 5 வருடங்களுக்கு முன்பு நமது கட்சியைச் சேர்ந்த இருவர் லலித் குகன் ஆகிய இருவரும் இதே போல ஒரு நிகழ்வை ஏற்படுத்துவதற்காக 5 வருடங்களுக்கு முதல் இந்த காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான தகவலை திரட்டிக்கொண்டு இந்த யாழ் மாவட்டத்தில் அதற்கான இன்றைய நாளை, அதாவது இந்த மனித உரிமை தினத்தை ஒழுங்குபடுத்துவதற்காக வந்த வேளையில் அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். கைது செய்யப்பட்டு இன்று, அதாவது காணாமல் ஆக்கப்பட்டவரை தேடி வந்தவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டார்கள். ஆகவே அவர்களை தேடித்தரும் முயற்சியில் நாங்கள் 5 வருடமாக எங்களால் முடிந்த சகல போராட்டங்களை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். ஆனால் இந்த நல்லாட்சி அரசாங்கம் என்று சொல்லிக்கொண்டு இந்த நாட்டில் கூட்டு சேர்ந்து கொண்டு இணைந்து அரசியல் நடத்துபவர்களாக இருந்தாலும் சரி, அதை ஒழித்து தமிழ் தேசியத்தின் பிரச்சனையை தீப்போன்று ஒழிக்கிறார் சரி, இன்று வரை ஒரு பொருத்தமான பதில் இந்த காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பாக சரி, இல்லாட்டி சிறையில் இருக்கும் கைதிகள் தொடர்பாக சரி, இல்லாட்டி இந்த நாட்டில் உள்ள ஜனநாயக உரிமை மீறலுக்காக சரி, அழுத்த திருத்தமான ஒரு உருப்படியான வேலையை செய்யவில்லை என்ற ஆதங்கத்திலேயே இன்று மக்களாகிய நாங்களே மக்களை திரட்டி கொண்டு இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இனிமேல் வரும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த அரசின் நடவடிக்கைகளுக்கு எதிராக முழுமையான போராட்டத்தை இறங்கி இந்த அடக்குமுறைக்கு எதிராக, அதாவது அதுக்கு எதிரான எங்கள் சகல நடவடிக்கை செய்யணும் என்று கேட்டு நிறைவேற்றுகிறேன்.